Welcome to Mubashira's recipe. Gobi Manchurian eppadi seivadunu paakalam friends. Ennoda channel subscribe pannadavanga subscribe pannidunga. Ennoda video pidichirundichina like kudunga. Ennoda video nalla irundichina marakama comment box la poi comment pannunga. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? கோபி மஞ்சூரியன் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்காக முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தீயணலும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதும் விதவிதமாக சூடானதும் இந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னா பபிள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். தீயணலும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 500 கிராம் ஒரு காலிஃப்ளவரை மீடியம் சைஸ் அளவில் கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கைவிடாமல் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதிப்பு வந்துருச்சு. கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டியால் நல்லா வடிகட்டிக்கோங்க. 50% வரைக்கும் தான் காலிஃப்ளவர் வேக வச்சுக்கணும். நார்மல் தண்ணியால் 3 தடவை காலிஃப்ளவரை நல்லா கழுவிக்கோங்க. இப்போது காலிஃப்ளவருக்கு மசாலா சாஸ் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. 1/4 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப்னா 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலரை கொடுக்கும். தீவியானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவில் மசாலாஸ் எல்லாம் நல்லா சேரணும். அப்போ தான் காலிஃப்ளவரில் மசாலாஸ் எல்லாம் நல்லா ஒட்டி வரும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அளவோடு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கணும். காலிஃப்ளவர் ஆட் பண்ணும் போது நல்லா ஒட்டி வரணும். வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரை பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது காலிஃப்ளவரில் மசாலாஸ் எல்லாம் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போது பிளேட்டை எடுத்து மூடி 1/2 மணி நேரம் வரைக்கும் மசாலாஸோட காலிஃப்ளவரை ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரை. அதுக்கு அடுப்பில் கடாய் எடுத்துக்கோங்க. தேவையானாலும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 1/1 காலிஃப்ளவராக எடுத்து 1/1 சைடாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே சைடாக ஆட் பண்ணிடாதீங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிடும். அதனால் பிரிக்கும் போது மசாலாஸ் எல்லாம் உதிர்ந்திடும். அதனால் தனித்தனியாக கொஞ்சம் தூரமாக 1/1 சைடாக காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 சைடாக நல்லா ஃப்ரை ஆனதும் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடும். இப்போ பாருங்கள், 1 சைடாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம் காலிஃப்ளவரை. இப்போ 2வது சைடும் நல்லா திருப்பி போட்டாச்சு. 2 சைடுமே காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
பாருங்கள், எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகிறது எப்படி தெரியும்னா, ஒன் சைடாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கிறிஸ்பியாக ஆகிடும். ஆனதுக்கப்புறமா நிறமும் மாறிடும், பபிள்ஸும் அடங்கிடும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டாவது சைடும் இதே மாதிரி தான் ஆகும். எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், காலிஃப்ளவரில் மசாலாஸ் எல்லாம் நல்லா ஒட்டி வந்திருக்கு. நீங்கள் இப்படி கூட அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்து கொடுக்கலாம். இப்போ நாம் மஞ்சூரியன் செய்கிறோம் இல்லையா, அதனால் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மஞ்சூரியனுக்கு மசாலாஸை செஞ்சிடலாம், தாளிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாயம் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி 1 ஸ்பூன் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அளவோடு எடுத்து வச்சுருக்கிறேன். மூணுத்தையுமே சேர்த்து கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயமோட நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்க விடணும். அடுப்பை ஸ்லோலேயே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நிறம் பொன்னிறமாக மாறிடுச்சு. சாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக சோயா சாஸை ஆட் பண்ணக்கூடாது, கசப்புத்தன்மையும் புளிப்புத்தன்மையும் கொடுத்துரும். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரெட் கலராக வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸை 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலரை கொடுக்கும். 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து 2 குடமிளகாயை மீடியம் சைஸ் அளவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். 2க்குமே சேர்த்து கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு மிதமான சூடுலேயும் இருக்கட்டும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். சாஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூடில் 2 நிமிஷம் வரைக்கும் காலிஃப்ளவரை சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ கடாயோட மூடியை மூடி மிதமான சூடில் 5 நிமிஷம் வரைக்கும் கோபி மஞ்சூரியனை வேக வச்சுக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டியால் கோபி மஞ்சூரியனை எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன், பாருங்கள் நல்லா நசுக்கி காட்டுறேன். கோபி மஞ்சூரியன் ரொம்ப சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குது. அந்த சாஸோட சுவையும் மசாலாவோட சுவையும் கோபி மஞ்சூரியனில் காலிஃப்ளவரில் நல்லா இறங்கி இருக்குது. குடமிளகாயும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் 50% வரைக்கும் தான் வேக வைக்கணும். அப்போ தான் வாயில் கடிப்படும் போது ரொம்ப ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் கோபி மஞ்சூரியன் சாப்பிடும்போது. கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். எஸ்பெஷலாக கோபி மஞ்சூரியன்னால் கிட்ஸ்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். இதே அளவுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சுவை தான் இதில் இருக்கும். இதே அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் விட ரொம்ப ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும்.
ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா கோபி மஞ்சூரியன்னு, கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் கா கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் சாஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே டைமில் கார்ன்ஃப்ளவர் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கோபி மஞ்சூரியனை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக வேணும்னா இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்கும், எஸ்பெஷலாக குட்டீஸ்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.